ஆ சொல்லு ப்ரோ. லடாக் போனவங்க தானே? ஆமாம் ஆமாம். நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, உங்கள் சேனல்லாம் பார்த்துருக்கேன். சரி ஓகே ப்ரோ, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஆ ஓகே ப்ரோ. கைஸ் நான் தான் ட்ராவலர் தினேஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடில் வந்து டே ஃபோருங்க. முதல்ல வந்து வெள்ளையங்கிரி மலை நம்ம ஏறியிருப்போம். அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். அது வந்து டே 3. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளையங்கிரி மலை பக்கத்தில் தான் வந்து கீழே அடிவாரத்தில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டோங்க. ஸோ அவ்வளோதான், மேட்டுப்பாளையம் மீட்டுனா அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ஊட்டி தான். மேட்டுப்பாளையம் மட்டும்தான் ரீச் ஆகும். ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது, எந்த ஒரு மொபைல் எதுவுமே ஃபுல்லாக சார்ஜ் இல்லை, எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்து மேலே ஏறுறதா இருக்காங்க. மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருக்கிற பிளேஸை பாருங்கள். அப்படியே நம்ம டென்வர் நிற்கிற ஸ்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைட்லாம் தென்னை மரம் தான், அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழை மரங்க. ஸோ வேறு லெவலாக இருக்க பிளேஸு. சரிங்க, இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பெட்ரோலு. செகண்ட் டைம் ஃபுல் பண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஓட்டிட்டாங்க, அதனால் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வெள்ளிங்கிரி போனதும் ஈஷா போனதும் மாற்றி மாற்றி வந்து அந்த வழியிலே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன், அதனால் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ போயிட்டு நம்ம முதல்ல வந்து பெட்ரோல் போட்டு தான் வந்து ரைடு பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் பங்கை பார்த்தாச்சு, இங்கே தான் இருக்குது. இனிமேல் வந்து நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்தாகணும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது லக்கேஜுன்னு. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாக் பண்ணுறேன். அண்ணா 500 அடிச்சிருண்ணா. இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. புரியல ப்ரோ, அது 1000 ரூபா ப்ரோ. அது இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரில, இப்போ அதிகம் பண்ணியிருப்பாங்க. நான் வாங்கினது 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயும் ரைடு ஸ்டாப்பே ஆகாது, கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மேட்டுப்பாளையம் தான். மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 34 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்போ ரீச் ஆகும்னு போட்டிருக்குன்னா 10:27 ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகிறோம் என்னங்கிறது தெரியல. ஸ்ட்ரைட் ரோடு எப்படியோ பிடிச்சாச்சு. ஃபுல்லாக டிராஃபிக்லலாம் பயங்கரமாக மாட்டியாச்சு, இன்னும் டிராஃபிக்கில் தான் இருக்கும். ஸோ பார்க்கலாங்க, 8 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த மேம்பாலம் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் வந்து இது ஃபினிஷ் ஆகலை போல் இருக்குது. எப்போ தான் ஃபினிஷ் ஆகும் என்னங்கிறது தெரியல. முதல்ல நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கல அந்த பேஸ்மெண்ட்டை மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது எப்படி முடியறதுக்கு 1 வருஷம் ஆகிடுமா என்னன்னு தெரியல. சரியா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூழ் குடிக்க போகிறோங்க, ரொம்ப பசிக்குது. அதனால தான் இப்போதான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம காலையிலேருந்தே இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. நேற்று வேறு வெள்ளிங்கிரி மலை ஏறினது பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது. அதனால தான் எப்படியே வந்து கூழை குடிச்சிட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இன்னும் வந்து மேட்டுப்பாளையம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸோ போயிட்டு தான் அடுத்த பிளான் என்னங்கிறது சொல்லுவேன். சரிங்க, நான் கூழை குடிச்சிட்டு பிளாக் பண்ணுறேங்க. கைஸ் எப்படியோ வந்து கூழை குடிச்சிட்டோம், ஓரளவு இப்போ ஓரளவு பசி போகுதுன்னு நினைக்கிறேங்க. தாங்கும் இந்த கூழ், தயிறு எம்டியாக தான் இருக்குது கொஞ்சம். ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் விடுங்க. சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சக்தி வந்து ஊருக்கு போயிட்டார். நான் வந்து ஆல்ரெடியாக சொல்லியிருப்பேன், நம்ம ட்ரிப்பு கிளம்ப போகிறோங்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவர் பார்த்திங்கன்னா வந்து 2 நாள் தான் நம்ம கூட இருப்பாருன்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார்னு. அவருக்கு சனி ஞாயிறு மட்டும் தாங்க லீவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் போயிடுவார். அதனால தான் அவருக்கும் வரணும்னு ஆசை தான். பட் ஆனால் என்ன கொஞ்சம் சுச்சுவேஷன், என்ன பண்ணுறது, அதனால தான் அவர் கிளம்பிட்டார். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரமடை ரீச் ஆகிட்டோங்க. காரமடையில் வந்து ஒரு திருவிழா ஒன்று நடக்கும், ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இப்போ தான் நடந்துச்சா என்னன்னு தெரியலை. இந்த ராட்டினம் எல்லாமே இருக்குது, என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க.
இன்னும் நம்ம மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைனலாக வந்து மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பிளான் என்னங்கிறது தான் சரியாக எனக்கு தெரியல. நம்ம மேட்டுப்பாளையமே ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கே வந்து ஒரு சில மேட்டுப்பாளையத்துலேயே வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது, அது இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணுறதா இல்லைங்க, இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுத்தாகணும். அதான் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறது, என்ன பிளான் என்னங்கிறது வந்து நம்ம மெயினுக்கு போயிட்டு நம்ம சொல்லலாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆ சொல்லு ப்ரோ. லடாக் போனவங்க தானே? ஆமாம் ஆமாம். நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, உங்கள் சேனல்லாம் பார்த்துருக்கேன். சரி ஓகே ப்ரோ, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஆ ஓகே ப்ரோ. இப்போ எங்கே போகிறீங்க? உங்களுக்கு சொந்த ஊர் இங்கே தானே? இங்கே தானா? ஓகே ஓகே. சரி ப்ரோ. ப்ரோ இங்கே எங்கன்னா சார்ஜ் போடலாமா மொபைல் இந்த மாதிரி பவர் பேங்க் போட்டு தருவாங்களா? சரி ப்ரோ ஓகே ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, ஓகே பாய் ப்ரோ. ஆ ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபருங்க எல்லா இடத்துலையும் வந்து யாராவது ஒரு ஆள் இருந்துடுறாங்க எல்லா ஊர்லேயுமே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிங்கிரி மலையில் பார்த்தோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் நம்ம சப்ஸ்கிரைபரை மறுபடியும் பார்த்துட்டோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபோனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவர் பேங்கு அது எல்லாமே வந்து சார்ஜ் போட கொடுத்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா சார்ஜு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 50 ரூபாங்க சார்ஜு. நம்ம 10 ரூபாங்க தான் நிற்கிறோம். இதுக்கப்புறம் வந்து சார்ஜ் போட்டுட்டு தான் வந்து என்ன பிளான் என்னங்கிறதுங்க பார்க்கணும். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பெரிய நாயக்கம்பாளையங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாலமலைங்கிற ஒரு பிளேஸ் கிளம்பிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டென்ட் போடுறதுக்கு எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு சரியாக எனக்கு தெரியலை, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்க போது என்னங்கிறது. ஆனால் கண்டிப்பாக வந்து அங்கே தாங்க டென்ட் போட்டாகணும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி டென்ட் போடுறதுக்கு காரணமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான். ரூம் எடுக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்ஜெட்டே கிடையாது, ரொம்ப ஹையாக தான் சொல்கிறாங்களே தவிர கம்மி ப்ரைஸ்லாம் அங்கே கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வந்து நம்ம டென்ட்டு போட்டு தான் முதலேருந்தே டென்ட்டு போட்டு தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒன்று இது நமக்கு புதுசு கிடையாது, பட் என்ன ஒன்று எங்கேயுமே வந்து டென்ட்டு போடுறதுக்கு பிளேஸே கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம். எப்படியும் வந்து ஒரு 22 கிலோமீட்டரில் வந்து பாலமலை ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. இன்னும் வந்து பாலமலை பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் தாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. பரவாயில்ல, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதே மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் மலை, மலையில் தான் மேலே ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். சொல்லி வாய முடியல, ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் வந்து ஒரு 2 காமிக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு, அப்படியே அப்புறம் வந்து இப்போ தாங்க வரோமே. இது வந்து செகண்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து தேர்டு ஹேர்பின் பெண்டுங்க. எவ்வளோ டேஸுக்கு அப்புறம் வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க ஹேர்பின் பெண்டுக்கு. என்ன எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக இருக்காங்க, என்னன்னே தெரியல, இன்னும் போயிட்டே இருக்குது. எந்த வழியாக போகணும்னு தெரியல, இந்த வழியாக போகிறதா ஒன்றுமே தெரியலையே. யார்கிட்டாவது கேட்டால் தான் தெரியும் நினைக்கிறேன். இருங்க அந்த பாட்டிக்கிட்ட கேட்கலாம். பாட்டி பாலமலை போகிற வழி அது? அந்த வழியா? சரி சரி, ஏன்னா இதில் வந்து திருப்பிட்டா? சரி சரி பாட்டி, அதான் மேப்லே. ஆ சரி சரி பாட்டி, அதான் மேப்லே காமிக்குதே, எதுக்கு கேட்டேன்னு நினைப்பீங்க. ஏன்னா 2 வழி காமிக்குது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் கேட்டேன். எப்பா இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியானு தெரியல, நார்மல் ரோடாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகலாம், ஆஃப் ரோடாக இருந்ததுன்னா ரொம்ப லேட் ஆகும். பாலம் மேலே மேலே தான் ஏறிகிட்ருக்கோம். இன்னும் வந்து வெறும் 3.3 கிலோமீட்டரு. ஆனால் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே டென்ட்டு போட முடியுமோ போட முடியாதான்னு தெரியல. என்ன தான் பண்ண போகிறேன் என்னங்கிறது ஒன்றுமே தெரியல. ஆனால் பிளேஸ்லாம் பார்க்க அழகாக இருக்குது, பட் ஆனால் எந்தளவு அழகாக இருக்கோ வழக்கம் போல் தான் அந்தளவு வந்து ஆபத்தாக இருக்கும். நம்ம வந்துட்டோங்க, இன்னும் வெறும் 600 மீட்டர் தான். எங்கே டென்ட்டு போடுறது எதுவுமே தெரியல.
ஆனா போயிட்டே இருக்கு, இந்த 600 மீட்டரே போயிட்டே இருக்கு. இதுல மேல போணுமா என்னங்கறதே சரியான தெரியலங்க. பாலமலை ரங்கநாதர் திருக்கோயில் செல்லும் வழி, கோயில் உள்ளே வந்துட்டோம். ஆனா இங்க ஒரு பிளேஸ் ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது ஒரு ஸ்பாட் ஒண்ணு இருக்குங்க, சூப்பர் ஸ்பாட்டு. இங்கேயும் ஏதோ ஒரு கடையெல்லாம் இருக்கு, என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள ஏதாவது ஸ்பாட்டு கிடைச்சா கூட போட்டுடலாம் அப்படியே வியூவோட. கைஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோம், பட் ஆனால் வந்து டென்ட்டு போட முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேனே இந்த பிளேஸ் பேக் சைடு கூட, இந்த சைடில் கூட வந்து ஏன்னா நைட் டைம்லலாம் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாமா, அடிக்கடி இந்த கோவிலே வந்து அடிக்கடி சுற்றி வருமாமா. வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த வியூவில் வந்து என்னால் டென்ட்டு போட முடியலங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தும் கேஸ் அப்படியே வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக கீழே வருது. அப்படியே ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை தான், இந்த சைடெலாம் ஃபுல்லாக மலை தான். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு. அப்படியே இன்னொரு மலை ஒன்று காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், தெரியுதா? ஐயோ மறைச்சிருக்கு, வெயிட் பண்ணுங்கள் ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன், அந்த மலையை பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. நல்லா வந்து ஜில்லுன்னு காற்று வீசிகிட்ருக்கு. நைட் ஆகிறதுக்குள்ளே அடுத்த பிளேஸை பார்த்து ஸ்டே பண்ணுறதுக்கு தான் வந்து நான் மூவ் பண்ணணுமே தவிர, இந்த பிளேஸ் போச்சுன்னு நினச்சி வருத்தப்பட்டுலாம் இருந்தால் சரி வராது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பலாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம், அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே எனக்கு இப்போ தெரியல. டைம் பார்த்திங்கன்னா 4:00 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அது வந்து ரொம்ப அதிக நேரம்லாம் கிடையாது, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்க்கலாங்க எப்படியாவது வந்து நான் டென்ட்டு போகிறதுக்கு பிளேஸ் போய் பார்த்துட்டு வ்ளாக் பண்ணுறேன். கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு மலையை நான் காமிச்சிருப்பேன். இந்த ஒரு மலை பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஏறலாமா, நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து யாராவது ஒரு ஆள் இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா ஏற முடியுமா. ஸோ ஒரு ஆளாலலாம் ஏற முடியாதான், ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய யானை வந்து ஃபுல்லாக போகிற வழியிலேயே நிற்குமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து யானை மட்டும் இருக்கிறது வந்து உறுதிங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யானை இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. கைஸ், எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது, ஏன்னா அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து மேட்டுப்பாளையம் போயிருந்தோம். அங்கே டென்ட்டு போட முடியலன்னா வந்து பாலமலைங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து 30 கிலோமீட்டர் போயிருந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் டென்ட் போட முடியலையா, அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து மேட்டுப்பாளையம் வந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சுங்கன்னா வந்து 100 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து காரமடை பக்கத்தில் வந்து இப்போ டென்ட்டு போட்டிருக்கோங்க, அது வந்து இந்த பங்க்கில் தான் அலோவ் பண்ணாங்க. இந்த பங்க் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:00 வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:00 ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து டென்ட்டு போகிறதுக்கு நிறையா பங்க்கில் கேட்டு பார்த்தோம், எந்த பங்க்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி விடுங்க, பரவாயில்லை, உண்மையாகவே வந்து எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. அப்படியே வந்து நம்ம டென்ட்டு போட்டிருக்க பிளேஸையும் நம்ம டென்வர் நிற்கிற பிளேஸையும் காமிக்கிறேன். கைஸ், நம்ம டென்ட்டு போட்டிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், ஓரளவு பரவாயில்லைங்க. நம்ம டென்ட்டு வந்து ஓரமாக தான் இருக்குது, அப்படியே நம்ம டென்வரையும் வந்து பக்கத்தில் நிறுத்தி வச்சிட்டோம். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த பங்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் ஆனால் வந்து மார்னிங் வந்து 5:00 உள்ளே கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ பரவாயில்லைங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி இந்த ட்ராவல் எண்ட் ஆகாது, கண்டிப்பாக வந்து நம்ம ரைடு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வைங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே, பை காய்ஸ்.